हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस एट स्टैंडर्ड एक्सरसाइज 11.2 फिफ्थ सम द डायगोनल ऑफ रोम्बस आर 7.5 सेंटीमीटर एंड 12 सेंटीमीटर फाइंड इट्स एरिया இப்ப பாருங்க சேம் அதே மாதிரி தான் இதுவும் ஒன் ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் தான் பட் ரோம்பஸ்ல மட்டும் ஒரே ஒரு என்ன இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் அதாவது இது இது ரெண்டுமே பைசெக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் பேரலோகிராம்ல பட் ரோம்பஸ்ன்றது வந்து சாய் சதுரம் சதுரம் தானே எல்லாமே சேம் அளவு தானே ஸோ சதுரத்தில் வந்து என்ன சொன்னால் ரெண்டுமே 90%ல கட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு க்ளூ வந்து நம்மளுக்கு இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் நான் இப்போ ரெண்டு மாதிரியுமே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அதாவது ஹாஃப் மல்டிபிள் ரெண்டு டயகனல்ஸையும் மல்டிபிள் பண்ணணும் டி ஒன் இன்டு டி டூ இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலா ஓகேவா இந்த ஃபார்முலா வச்சும் செய்யலாம் அல்லது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஹாஃப் இன்ட்டு பிஹெச் பிளஸ் பிஹெச் இந்த ஃபார்முலா வச்சும் செய்யலாம் ஓகே இதை எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த ஃபார்முலா வச்சு எப்படின்னா ஹாஃப் இன்ட்டு ரெண்டு டயகனல் ஃபர்ஸ்ட் டயகனல் 12 செகண்ட் டயகனல் 7.5 ஓகே இப்போ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா இது 6 டைம்ஸ் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 30க்கு 0 3 42 45 ஓகே இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி வைக்கணும் ஸோ 45 வெறும் 45 மீட்டர் ஸ்கொயர் மட்டும் வருமா மீட்டரா சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க சென்டிமீட்டர் ஓகே சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே இந்த ஃபார்முலா வச்சு இப்போ இது வந்துருச்சு சேம் இதே மாதிரி தான் இது பெர்பெண்டிகுலர்ன்றனால என்ன வரும்னா இதுதான் இதனுடைய ஹைட்டு அதாவது இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு வந்து இது ஸோ இது வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த 7.5 வந்து பாருங்க டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க 2 பண்ணோம்னா என்ன வரும் 3 டைம்ஸ் வருமா ரிமைண்ட் 1 இருக்கு 7 டைம்ஸ் ரிமைண்ட் 1 5 3.75 வருமா பார்த்துக்கோங்க 3 டைம்ஸ் ரிமைண்ட் 1 15 இருக்கு ஸோ 7 டைம்ஸ் ரிமைண்ட் 1 இருக்கு 5 ஓகே 3.75 ஸோ இந்த அளவு வந்து 3.75 இதுவும் 3.75 ஓகே இப்போ பாருங்க ஹாஃப் இன்ட்டு பி வந்து 12 தான் ரெண்டுக்குமே ஓகேவா ஸோ மல்டிப்புள் 3.75 ப்ளஸ் சேம் அதே தான் ஹாஃப் இன்ட்டு 12 இன்ட்டு 3.75 இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஓகே இது வந்து 6 டைம்ஸா இப்போ மல்டிபிள் பண்ணுங்க 30க்கு 0 ரிமைண்ட் 3 42 45க்கு 5 ரிமைண்ட் 4 இருக்கும் 18 பிளஸ் 22 வரும் ஓகே இப்போ ரெண்டு ஸ்தானம் இருக்கிறனால 22.5 வரும் சேம் ட்ரையாங்கிள்னால இங்கேயும் 22.5 வருமா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 0 இது 5 பிளஸ் 5 10க்கு 0 ரிமைண்ட் 1 இருக்கு ஸோ 2 + 2 + 1 5 4 சேம் 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சா இதை தான் இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத வந்து இந்த ஏபிசிடி ஓகேவா இது ஓன் வச்சுக்கிறோம் இது இதே மாதிரியே பண்ணால் இது இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா அதாவது ஹாஃப் இன்ட்டு பிஹெச்ஆ பி வந்து ஏசி ஹெச் வந்து ஓடி இன்ட்டு ஓடி ப்ளஸ் சேம் ஹாஃப் இன்ட்டு ஏசி இன்ட்டு ஓபி ஓகேவா ஸோ இது ரெண்டையும் வந்து காமன் எடுக்கிறப்ப ஹாஃப் இன்ட்டு ஏசியை காமன் எடுத்துடலாமா ஸோ இந்த ஓடி ப்ளஸ் ஓபி இருக்கா இந்த ஓடியும் ஓபியும் சேர்ந்தது என்னது பிடி இதனுடைய டயகனல் ஸோ ஹாஃப் ஏசி மல்டிபிள் டிபி அதுதான் ஏசின்றது வந்து ஹெச் ஒன் இது வந்து ஹெச் டி ஒன் இது டி டூ சேம் இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு அது க்ளூ வந்து என்னென்னா இது பெர்பெண்டிகுலராக கட் பண்ணுறதுனால இந்த 7.5 வந்து பாதியாக பிரிச்சுக்கிட்டோம்னா இது வந்து 3.75 இதனுடைய 3.75 இது இது இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு இது இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சும் செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு ரோம்பஸ்க்குரிய ஃபார்முலா தெரியும் மேடம் அப்படின்னா ஹாஃப் டி ஒன் இன்ட்டு டி டூ இந்த ஹாஃப் டி ஒன் டி டூன்றது வந்து இதுக்கு ஈக்குவல்ன்றதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்ப்பா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ